ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் மீவர்கடியின் கோவிந்தனின் கோடானு கோடி நமஸ்காரம். அகலகிலே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என யாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. என்ன அருமையான ஒரு பாசுரம், என்ன அருமையான ஒரு பாசுரம் இது. இது சொன்னாலே போதுங்க பெருமாள் நம்மகிட்ட இறங்கி ஓடு ஓடி வருவார். இப்ப நம்ம பார்க்க போறது திருப்பதியில் முதல் சேவை யாருக்கு. எல்லாம் முண்டி அடிச்சுட்டு ஓடுறோம், எல்லாம் ஓடுறோம் ஓடுறோம், அங்க ரெண்டு நிமிஷம் கூட நிக்க உள்ளங்க, எவ்வளவு மணி நேரம் ஜர்கண்டி 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 தள்ளி விட்டுறாங்க, அந்த பெருமாளை பார்க்கவே முடியலங்க. எத்தனை பேருடைய குமுறல்கள் இது. ஆனா அவ்வளோ பெரிய ஒரு திவ்ய தேசத்துல, திருப்பதி அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்துல ஒரே ஒருத்தருக்கு வந்து முதல் சேவை பெருமாள் சாதிக்கிறார். யாரா இருக்குங்க, ஜீயரா? இல்ல அங்க சாத்துமுறை சொல்றாங்களே அவங்களா? யாருக்கும் இல்லைங்க. பக்த கொடிகளா? அவங்களும் இல்லைங்க. எதுவுமே படிக்காத எதுவுமே தெரியாத ஒரு இடையனுக்கு தாங்க அங்க சேவை கிடைக்கிறது. இடையன் மாடு மேய்க்கிறவன். பெருமாள் 2 மணிக்கு நடைய க்ளோஸ் பண்ணிடுறார். 3 மணிக்கு நடைய திறக்கும் பொழுது இடையன் போறான் உள்ள. எப்படி உச்சி எல்லாம் எடுத்துட்டு இடையன் போய் நிற்பான், பெருமாள் எடுத்த மாதிரி போய் நிற்பான், மாடு பின்பக்கம் காட்டிட்டு நிற்கும். ஏன்னா மாட்டுக்கு பின்னாடி மகாலட்சுமி இருக்கா, மாட பின்னாடி நிக்க வச்சுட்டு அந்த இடையன் ஒண்ணுமே படிக்காதவன், படிக்காதவங்க அவனுக்கு வேதம் தெரியும் எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாடு மேய்க்கிறது பெருமாளை சேவிக்கிறத தவிர எதையுமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு இடையனுக்கு முதல் சேவை காட்சி கொடுக்கிறாரு பெருமாள். அவன் போய் நிற்பான், மாடு நிற்கும், தய திறந்து கற்பூரார்த்தி ஆகும், ஆகும் பொழுது அந்த சேவையை சேவிக்கிறான். இந்த குறிப்பினை யாருக்கு இருக்கு? பெரிய வேதம் படித்தவர்களுக்கா? கிடையாது, யாருக்குமே கிடையாது. பெரிய பிராமணனுக்கா? இல்ல, இடையனுக்கு கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த இடையன் எவ்வளவு கொடுத்து வச்ச ஆத்மாவா இருப்பான் பாத்துக்கோங்களேன். இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. விஸ்வரூபம் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு சேவை. விஸ்வரூபம், விஸ்வரூபத்தை தாங்க நம்ம சேவிக்கணும் எந்த கோவில்கள்லயுமே. ஏன் சேவிக்கணும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் பெருமாள் போய் சேவிச்சா பத்தாதா? பத்தாது. விஸ்வரூபத்துல உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, உங்க வீட்டுல ஒரு விசேஷம், காலங்கத்தால எழுந்திருச்சுன்னா நம்ம முகம் யாரை தேடும்? யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தான் தேடும். அதுக்கப்புறம் வரவங்க தான் உங்களை பார்ப்பாங்க. ஏந்திரிச்சுன யார் யாரெல்லாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கா, என் புள்ள கல்யாணத்துக்கு வந்திருக்கா, என்னுடைய குழந்தையுடைய காது குத்தலுக்கு யார் வந்திருக்காங்க, நாம தேடுவோம் எழுந்தோன்னு. அதே மாதிரி பெருமாள் விஸ்வரூபத்துல தன் கண்களால் பார்ப்பறான் யார் யாரெல்லாம் என்ன பார்க்க வந்திருக்கா. அப்போ என்ன கிடைக்கும்? பெருமாளுடைய கடாட்சம் நேரடியாவே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, விஸ்வரூபத்தை போய் சேவிங்க. காலங்காத்தால 5:30 மணிக்கு விஸ்வரூபம், நமக்கு பாதி ராத்திரி தான், 5:30 மணி. தினமும் காலையில ஏந்திருங்க. எதுக்கு இந்த பழக்கம் கொண்டு வந்தாங்கன்னா, காலையில் ஏந்திருப்பது ரொம்ப நல்லது. சூரியோதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சா சோம்பேறித்தனங்கள் விலகி போகும், இல்லைன்னா சோம்பேறித்தனங்கள் நம்மை அரவணைத்துக் கொள்ளும். இதுக்குதான் அந்த பழக்கத்தை கொண்டு வந்து காலங்காத்தால போய் பெருமாள் கோயிலுக்கு போங்க. முழிச்சு ஒண்ண பெருமாள் முகத்தில் மொழிகள், பெருமாள் உங்களை பார்ப்பார், கடாட்சம் கிடைக்கும், கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க, உங்களை ரட்சிப்பார். அதனாலதான் விஸ்வரூபம்ங்கிற ஒரு சேவையை கொண்டு வந்தோம், கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அந்த விஸ்வரூபத்துக்கு நீங்க போங்க, நீங்க சேவிங்க. நம்ம நாளையில இருந்து என்ன பண்ண போறோம், நாளையிலிருந்து ஒரு நாள் தவறாமல் விஸ்வரூபத்துல பெருமாளுடைய கடாட்சத்தை நேரடியா பெறுவதற்காக நம்ம போறோம். நேர போய் விஸ்வரூபத்துல பெருமாளை பார்த்து தீர்த்தம் சடாரி துளசி வாங்கிட்டுதான் நம்ம வெளியில வரணும். போறோமா? தீர்த்தம் சடாரி வாங்குறோமா? போறோம், வாங்குறோம், வரோம். அன்றிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கும். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் மீவர்கடியின் கோவிந்தனின் கோடானு கோடி நன்றிகள்.